ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஒரு கட்டத்திலேருந்து ஒரு சங்கடத்திலேருந்தோ ஒரு ரொம்ப தாழ்த்தி நம்மளை பேசுகிறப்ப நம்ம அதை மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப உண்மையாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணியோ இல்லை கஷ்டப்படுத்தி ரொம்ப அழுத்தமாக நம்ம மற்ற ரகமாக பேசினாலும் நம்ம வெளியே வர ரொம்ப கஷ்டம். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் அவரை செம்ம அடி அடிச்சிருக்காங்க, மன ரீதியாகவே அவரை பயங்கரமாக அடி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்காமல் ஃபேமிலி ரீதியாகவும் அவருக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதையும் மீறி சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த டைமில் இவ்வளோ பெரிய மேட்சை அவர் நல்லபடியாக விளையாடி இந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய பாசிட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறன்றது பெரிய விஷயம், ஈஸியாக சொல்லிடலாம். பட் அவங்கவுங்க அந்தந்த நிலமையில் இருக்கிறப்ப தான் அதோட கஷ்டம் அதோட வலி தெரியும். ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோன்னா நம்மளுக்கு நம்ம வீட்லேயே வந்து நம்மளுக்கு எதிரிங்க இருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம மீண்டு வரதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மனுஷன் பாருங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஏன்னா நானே வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன். ஏ இவரெல்லாம் பாரு எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நம்மலாம் என்ன சாதாரணம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கோடிக்கணக்கான மக்களை தான் அவர் வந்து எதிர்த்து போராடி வெளியே வந்திருக்கார். நம்ம சின்ன சின்ன ஆளுங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அவங்க ஒய்ஃப் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நிறைய பேர் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க டைவர்ஸ்ன்ட்டு, பட் மோஸ்ட்லி அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சைடு தரப்பில் வந்திருக்கு. இதெல்லாம் மீறி இவ்வளோ சங்கடங்களை மீறி அவர் பர்சனல் லைஃப்பையும் தாண்டி அப்புறம் இந்த நிறைய கோடிக்கணக்கான மக்கள் அவர் அசிங்கமாக பேசி கிண்டல் கேலி இதெல்லாமே தாண்டி அவர் வெற்றியை கொடுத்துருக்காரு. அதுக்கான சிரிப்பு, அதுக்கான சந்தோஷம், அதுக்கான நிறைய அந்த கப் எடுத்து அவர் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணதெல்லாம் அவரோட ஹாப்பினஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு ஃபேஸே வந்து அவர் இன்னசென்ட் மாதிரி, ஏன்னா அவரை நிறைய நான் சைட் அடிச்சிருக்கேன் உண்மையாலேயே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹர்த்திக் பாண்டியாவை. ஸோ அவங்க ஒய்ஃப் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. எப்படின்னு கேட்டிங்க சில பேருக்கு வந்து அது தெரியுமா தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் எப்பவுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து இவரை கோடிக்கணக்கான மக்களை வெறுக்க ஆரம்பித்த உடனேயே அவர் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்பவுமே போட்டுகிட்டே இருப்பாங்க எல்லாமே. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஒய்ஃபோட அந்த எண்ணம் பாருங்கள், நல்ல எண்ணம் பாருங்கள். ஆனால் அவங்க டைவர்ஸுன்னு ரூமர்னு சொல்கிறாங்க, பட் அந்த டைவர்ஸ் ரூமர்ஸ்லாம் அதெல்லாம் உண்மையே கிடையாது. அவங்க ஒய்ஃப் பண்ண விஷயம் தான் பெரிய பெரிய ஹைலைட்டை. இதை கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். எல்லாருக்குமே இது தோணுமா அந்த செகண்டுன்னு தெரியல. அவங்களுடைய நட்டேஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முடிவு இதை எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேர் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவர் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு நம்மளுக்கு நம்ம வந்து அவர் மேலே சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவரை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரியும், அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி, அதுக்கப்புறம் அவர் வின் பண்ண உடனே அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை எல்லாமே வந்து அவங்க ஹர்த்திக் பாண்டியோட ஒய்ஃப் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட ஐடியாவே. அதே மாதிரி அவரும் ஜெயிச்சிட்டாரு, அவரும் கப் வின் பண்ணிட்டாரு, அவர் அந்த சந்தோஷத்துலேருந்து இன்னமும் மீளலை. அந்த குழந்தையோட அவருடைய குழந்தையோட அது அந்த பிக்லாம் போட்டுருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அடி மேலே அடி விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருக்கு வந்து ஒரு மேட்ச் விளையாட முச்சுலையும் அவ்வளோ ஃபேஸ் பண்ணார். கோடிக்கணக்கான மக்கள் அவரை வந்து எதிர்த்தாங்க. பர்சனல் லைஃப்லேயும் பயங்கர ப்ராப்ளம். அதே மாதிரி மேட்ச்சில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டது. எல்லாமே மீறி அந்த மனுஷனுக்கு ஒரு தைரியம் பார்த்தீங்களா, நம்ம இந்தியா கப்பை நம்ம வாங்குவோம், என்னால் அதை வாங்க முடியும், நானும் அதில் ஒரு பங்கு அறுப்பேன் அப்படின்னு நினச்சி அவர் விளையாடி அவருடைய அந்த வெற்றிக்கு கடைசியில் எல்லாருமே வந்து தோக்குறப்ப அழுவுறதோட ஜெயிக்கிறப்ப அழுவுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதோட சந்தோஷமும் வெளிப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லாம் எந்த வாய் வந்து அவர் வந்து வேண்டான்னு சொல்லிச்சோ அந்த வாய் எல்லாமே பார்த்தீங்களா ஹர்த்திக் பாண்டியா ஹர்த்திக் பாண்டியா சொல்லிச்சுனாங்க. ஏன்னா இப்போ இவர் எனக்கே மோட்டிவேஷன் தான் சொன்னோம். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த போடுறோம், ஒரு வீடியோ போடுறோம், ஆனால் அது வந்து எதுவுமே வந்து ரீச் ஆக மாட்டேது. பட் எதனா வேறு எதனா கண்டென்ட் போட்டாலும் ஏதோ ஒன்று ரீச் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் வந்து நல்லது பண்ணுறப்ப எதுவுமே தெரியவே தெரியாது. ஹர்த்திக் பாண்டியா கருப்பாக இருந்தாலும் கலை, அவர் வந்து கேப்டன் அறிவிச்சப்ப அவர் வந்து ஏர்போர்ட்டில் வரப்போ அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக அப்படி சிரிச்சுக்கிட்டேன்னு வந்தார். அதே மாதிரி எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து அந்த மோலம் எல்லாருமே அடிச்சிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அவருக்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க கூடலாம் டான்ஸ் ஆடி நிறைய ஜாலியாலாம் என்ஜாய் பண்ணார். நிறைய மனசு நிறைய இதயத்தெல்லாம் கொல்லடிச்சிட்டீங்க, நீங்கள் போங்க, நீங்கள் வேற லெவல்.
ஸோ எங்களுடைய பிஆர் டீம் சார்பாகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிரியா ப்ரொடக்ஷன்.